வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த காலாண்டு பொதுத் தேர்வு பள்ளிகளில் பொதுவான வினாத்தாள் நடைமுறையினே பின்பற்ற இருக்கப்பட இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மாவட்டங்களில் காமன் கொட்டையில் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எமிஸில் தான் வந்து வரப்போகுது. எமிஸில் வரக்கூடிய கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒரு 12 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் காமன் கோட்டல் எக்ஸாமினேஷன் ஒரே மாதிரியான பொதுவான வினாத்தாளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக். இங்கே பார்த்திங்கன்னா காலாண்டு தேர்வு வினாத்தாள் எம்இஸ் கணக்கில் பதிவிறக்கம். இதில் பார்த்திங்கன்னா திருப்பூரில் பொதுவான வினாத்தாள் நடைமுறையினை பின்பற்றி திருப்பூர் மாவட்டத்தில் காலாண்டு பொது தேர்வு நடக்கப்பட உள்ளது. 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் கடந்த ஜூன் மாதம் அனைத்து பள்ளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாதந்தோறும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டன. தற்போது காலாண்டு தேர்வுக்கான தேதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளுக்கு வரும் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும், 6லிருந்து 7-8ஆம் வகுப்பு போயிலும் மாணவர்களுக்கு, அதேமாதிரி 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதியமும் தேர்வு நடக்கப்பட உள்ளது. மேல்நிலை கல்வியினை பொறுத்தவரையில் +1 +2 மாணவர்களுக்கு வரும் 15ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையும் தேர்வு நடக்கிறது. அவ்வகையில் +1 வகுப்புகளுக்கு காலையிலும் +2 வகுப்புகளுக்கு பிற்பகையிலும் தேர்வுகள் நடக்க இருக்கிறது. இத்தேர்வுக்கு மாணவர்கள் பள்ளிகளில் தீவிர பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் ஆர்வத்திலும் தேர்வுக்கு தயாராகி வருகின்றன. தேர்வுக்கு உரிய ஏற்பாடுகள் பள்ளி நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வுக்கு முந்தைய நாள் அந்த தேர்வுக்கான வினாத்தாள்கள் கொஸ்டின் பேப்பர் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், பிரிண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வுக்கு முந்தைய நாள் அந்தந்த தேர்வுக்கான வினாத்தாள்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எமிஸ் கணக்கு எண்ணை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வினாத்தாள் மாணவர்களுக்கு தேர்வு நிலையில் வழங்கப்படும் தவிர அந்த பள்ளிக்கென வழங்கியுள்ள எமிஸ் கணக்கில் மட்டுமே வினாத்தாள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வேறொரு பள்ளியின் எமிஸ் கணக்கை பயன்படுத்தி வினாத்தாள்கள் பதிவிறக்கம் செய்யக்கூடாது. தேர்வு நடத்துவதில் சிக்கல் இருந்தால் முன்கூட்டியே முதன்மை கல்வியாளருடன் தகவல் தெரிவித்து ஆலோசனை பெற வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 டிஸ்ட்ரிக்டில் காமன் கோட்டல் எக்ஸாமினேஷனுக்கு காமன் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காமன் கோட்டல் எக்ஸாமினேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் காமன் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. வீடியோ கொடுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க. உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது. தேங்க்யூ.